ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோ டவுன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரைட், சாப்டர் ஒன் ஜுவாலஜி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபுல்லாக கமெண்ட்ஸில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டாபிக் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரியா, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வந்து நம்மளோட சாப்டர் டூவில் இருக்குது ஜுவாலஜி. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு கீழே நான் ரெண்டு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒன்று பாட்னி, இன்னொன்று ஜுவாலஜி. ஸோ அதை போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஸோ இது பார்த்தோன்னா சாப்டர் ஒன் வந்து ஒரு ஹோல் பேக்கேஜ் மாதிரி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ யூஸ்வலாக எப்படி பார்த்துருக்கோம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமேட். ஒரு மேல் இருக்கணும், ஒரு ஃபீமேல் இருக்கணும். மேல் எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்டாக இருக்கும். ஃபீமேலும் அப்படி இருக்கணும், ஹாப்ளாய்டாக இருக்கணும். ஹாப்ளாய்ட் மேல் ப்ளஸ் ஹாப்ளாய்ட் ஃபீமேல் டிப்ளாய்ட் ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும், கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன், அதாவது ஃபியூஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து செகண்ட் சாப்டர்ல இருக்கு. இது வந்து எதை பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அனிமல் ரீப்ரொடக்ஷன். அனிமல்ஸில் வந்து கேமேட் எப்படிலாம் இருக்கு, எந்த மாதிரியான ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து அனிமல்ஸ் அண்டர்கோ பண்ணுவோம், ஸோ அந்த மாதிரியான டாபிக் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட், அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் வந்து அனிமல்ஸில் நடந்துச்சுன்னா அது பேர் சின்கேமி. சின்னா வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ சின்கேமி. சின்கேமினா என்னது? ரெண்டு ஹாப்ளாய்ட் கேமீட்ஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஹாப்ளாய்ட் கேமீட்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும்? ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட், என் பிளஸ் என். இது ரொம்ப சிம்பிள் மேக்ஸா, ஒன் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒன் பிளஸ் ஒன் இஸ் டூ, டூ என், ஓகேவா? அதாவது 23 மதர் ஃபாதர் ரெண்டுமே என்னது? 46 குரோமோசோம், ஜைகோட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், இதுதான் வந்து கான்செப்ட். ஹாப்ளாய்ட் ஜைகோட், டூ ஹாப்ளாய்ட் கேமீட்ஸ், ஒன் டிப்ளாய்ட் ஜைகோட், ஓகேவா? இந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ சின்கேமி இந்த மாதிரியான இந்த ஃபியூஷன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம லேட்டரான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அனிமல்ஸோட ஃபர்டிலைசேஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா வந்து அவுட் சைட் த பாடி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தோம்னா வந்து ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில் எக்ஸெல்லாம் வந்து லே பண்ணிட்டு போயிடும். மேல் ஃபிஷ் என்ன பண்ணும்? வந்து அந்த எக்ஸில் வந்து அதோட ஸ்பெர்ம் வச்சு ஃபர்டிலைஸ் பண்ணும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, எக்ஸ்டர்னல் பாடிக்குள்ளார ஃபர்டிலைசேஷன் நடக்காது, ஒரு எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்டில் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபிஷஸ்லேருந்து சர்டன் ஆம்ஃபிபியன்ஸ்லேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் வந்து இந்த எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன்னா இட் இஸ் அக்கரிங் அவுட் சைட் த பாடி இன் அன் என்வாயரன்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்வாயரன்மெண்ட். அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், இன்டர்னல் ரீப்ரொடக்ஷன் என்ன நடத்தும்னா, இன்சைட் த பாடி. நம்ம பார்த்துருக்கோம்ல ரெப்டைல்ஸ், மேமல்ஸ், ஹியூமன்ஸ், இவங்க எல்லாருமே என்னது? இன்சைட் த பாடி. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்டே தேவைப்படாது. நார்மலாக என்ன ஆகும்? ரீப்ரொடக்ஷன் நடக்கும், மேல் கேமிட், ஃபீமேல் கேமிட், ஃபியூஷன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னது? ஒரு ஃபீட்டஸ் வரும், ஓகேவா? ஸோ இது வந்து மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், ஹியூமன்ஸ் இந்த மாதிரியான ப்ராசஸ். இது வந்து கொஞ்சம் லோவர் ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ், இந்த மாதிரி ஆம்ஃபிபியன்ஸ், ஓகேவா, ஃபிஷஸ், கிளாஸ் பிசஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று இன்டர்னல் ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் சின்கேமி பற்றி பார்த்தோம்ல, அதோட டைப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்த்துடலாம், அதாவது கான்ஜுகேஷன். கான்ஜுகேஷன் வந்து என்னென்னா, இந்த மாதிரி லோவர் ஆர்கானிசம்ஸ், ப்ரோட்டோசோன்ஸாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்னது? ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ், இல்லை மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அது பேர் கான்ஜுகேஷன். ஒரு ரெண்டு பாரமீஷியம் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு சேம் ஸ்பீஷீஸ் இருக்கிற ஒரு பாரமீஷியம் என்ன ஆகும்? ஒன்றா ஃபியூஸ் ஆகும், ஓகேவா? அப்படி ஃபியூஸ் ஆகும் போது ஒரு பாரமீஷியம் கிட்டேருந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, டிஎன்ஏ பற்றி நம்ம பார்த்துருக்கோம்ல. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், பிகாஸ் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக குரோமோசோமல் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், ஜெனட்டிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், பயோடெக்னாலஜி அதுவுமே நம்ம பார்த்துட்டோம். பட் இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும் இல்லையா. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு பாரமீஷியம்லேருந்து இன்னொரு பாரமீஷியமுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அதுதான் வந்து
கான்ஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்காமி பற்றி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சின்காமி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோகேமி. ஆட்டோகேமினா என்ன அர்த்தம்னா, ஆட்டோ ஆட்டோனா என்ன அர்த்தம், செல்ஃப், தனக்குத்தானேன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆட்டோகேமினா செல்ஃப், அதாவது ஒரு ஆர்கானிசம், அது அந்த ஆர்கானிசமே வந்து மேல் கேமிட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் கேமிட்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரே ஒரு ஆர்கானிசம் மேல் கேமிட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் கேமிட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், ரெண்டு கேமிட்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து ஆட்டோகேமி. எக்ஸோகேமினா என்னது, நார்மலாக ஒரு இண்டிவிஜுவல், பை பேரண்டல், பை பேரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரண்ட், ஒரு அப்பா ஒரு அம்மா, அப்பா கிட்ட இருந்து ஸ்பெர்ம், அம்மா கிட்ட இருந்து எக், புரியுதா? ஸோ ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அது ஜைகோட்டா ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து எக்ஸோகேமி, பை பேரண்டல். இது வந்து யூனி பேரண்டல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹாலோகேமி. ஹாலோகேமினா என்ன அர்த்தம்னா, இந்த ஸ்போர் ப்ரொடியூசிங் ஆர்கனல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மீரோசோவைட் பிளாஸ்மோடியம்ல மீரோசோவைட் எப்படி இருக்கும், நிறைய ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்டேஜில், அந்த மாதிரி அந்த எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் நான் சொல்லலை, அந்த மீரோசோவைட் ஸ்டேஜ் இருக்குல்ல, அது எப்படி குட்டி குட்டி ஸ்போர்ஸாக ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி ஒரு பேரண்ட் என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி நாட் மெச்சூராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஸ்போர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரெண்டு ஸ்போர் இருக்குது, இது வந்து மெச்சூர் ஆகாத ஸ்போர். ஓகேவா? இந்த ஸ்போர் மெச்சூர் ஆகாது, பட் ஸ்டில் என்னவா ஆக்ட் ஆகிடும்னா, இந்த ஸ்போர் வந்து இந்த கேமிட்ஸை ஆக்ட் ஆகிடும், புரியுதா? ஸோ அதாவது மெச்சூரிட்டியே இல்லாமல் கேமீட்டா, ஒரு மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டா ஆக்ட் ஆகி ஒரு ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது தான் வந்து ஹாலோகேமி. ஓகே? நெக்ஸ்ட் பீடோகேமி. பீடோனாலே நம்ம என்ன, இது பீடோ அந்த மாதிரினா என்ன அர்த்தம்னா, ஒன்று ஃபார்மேஷன், பீடோஜெனசிஸ் இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ பீடோகேமி, பீடோகேமினா என்ன அர்த்தம்னா, ஒரு பேரண்ட், இந்த பேரண்ட் என்ன பண்ணுன்னா, மைட்டாட்டிக் டிவிஷன் மூலியமாக நிறைய செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ இந்த செல்ஸ் ரெண்டுமே ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பீடோகேமி. நெக்ஸ்ட் இது மூணுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், மீரோகேமி, ஐசோகேமி அண்ட் ஐசோகேமி. மீரோகேமினா என்ன அர்த்தம்னா, இது மூணுமே வந்து கேமிட் பற்றி, ஒரு மேல் கேமிட் பார்க்க எப்படி இருந்தா அண்ட் ஃபீமேல் கேமிட் பார்க்க எப்படி இருந்தா, எந்த மாதிரி இருந்தால் இதுக்கு எந்த மாதிரியான த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நேம்ன்றது தான். ஃபஸ்ட்டு மீரோகேமி. மீரோகேமினா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரியான கேமிட் மார்ஃபாலஜிக்கலி டிஸ்சிமிலராக இருக்கும், ஃபிசிக்கலி சிமிலராக இருக்கும். அதாவது இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கேமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பார்க்க எப்படி இருக்கு, ஃபிசிக்கலி ஒரே மாதிரி இருக்கு, கரெக்டா? இதுவும் இதே ரவுண்டு, இங்க ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், ஃபிசிக்கலி சிமிலரா இருக்கும், அதே மாதிரி ஓவாய்ட் ஷேப், பட் ஆனா மார்ஃபாலஜிக்கலி டிசிமிலரா இருக்கும். அப்படின்னா உள்ள இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆகட்டும், உள்ள இருக்கிற ஆர்கனல்ஸ் ஆகட்டும், எல்லாமே எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா, இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது மீரோகேமி. ஓகே? ஐசோகேமி. ஐசோகேமினா என்ன அர்த்தம்னா, மார்ஃபாலஜிக்கலாகவும் சிமிலராக இருக்கும், ஃபிசிக்கலாகவுமே சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஈஸ்டெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, நிறைய ப்ரிமிட்டிவ் ஆர்கனல்ஸ் இந்த மாதிரி ஃப்ளஜெல்லாம், மீரோசுவாய்ட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்க்க சிமிலராக இருக்கும், எது மேல் கேமெட் எது ஃபீமேல் கேமெட்னு டிஸ்டிங்விஷ் பண்ணவே முடியாது, பிகாஸ் பார்க்க பக்காவாக சிமிலராக இருக்கும். அதே ஸ்பியரிக்கல் ஷேப் இது ஃப்ளஜெல்லாம், ஃபீமேலுமே அதே ஸ்பியரிக்கல் ஷேப் இது ஃப்ளஜெல்லாம், சிமிலராக இருக்கும். மார்ஃபாலஜிக்கலாகவும் வெளியில பார்க்கவும் சிமிலரா இருக்கும், உள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸும் சிமிலரா இருக்கும். அது ஐசோகேமி. அண்ட் ஐசோகேமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஹியூமன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமனோட ஸ்பெர்ம் எப்படி இருக்கு, இலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர், எக் எப்படி இருக்கு, ஸ்பியரிக்கல் ஸ்ட்ரக்சர் வித் தி கொரோனா ரேடியேட்டர் மெம்பரேன் இருக்கும்ல. ஸோ இது பார்க்க எப்படி இருக்கு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்ஃபாலஜியும் டிஃப்ரெண்ட்டு, ஃபிசிக்கலாகவும் டிஃப்ரெண்ட், ஃபிசிக்கலாக பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அதே மாதிரி எக் வந்து என்னது, செடென்ட்ரி, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸ்பெர்ம்ஸ்க்கு தான் வந்து மொட்டிலிட்டி, இட் இஸ் தி ஆர்கன் ஆஃப் மொட்டிலிட்டி, ஸ்விம் பண்ணும். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கிறது வந்து அண்ட் ஐசோ கேமி. ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்தோன்னா, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஜைகோட், அனிமல்ஸோட ரீப்ரொடக்ஷன் சின்காமி, சின்காமியோட டைப்ஸ் பார்த்தோம், அப்புறம் கேமிட்டோட டைப்ஸ் பார்த்தோம், த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன், இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பற்றி பார்த்தோம், அப்புறம் கான்ஜுகேஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேஸ், ஒரு
ஒரு லிவிங் பீயிங் இருக்குன்னா அந்த லிவிங் பீயிங்க்கு த்ரீ இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஆர் ஜுவனைல் ஃபேஸ். ஸோ இப்போ ஒரு பிளான்ட் வந்து நீங்க நடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன பிளான்ட்டை வந்து இங்கே நடுறீங்க. அது என்னது, அந்த பிளான்ட் இப்போ தான் குட்டியா இருக்கு, அது வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ல இருக்கு. அதாவது இன்னும் கொஞ்சம் மந்த்ஸ் இல்லாட்டி கொஞ்சம் இயர்ஸ் எடுக்கும் அது வளர்ந்து ஃப்ரூட் ஃப்ளவர்லாம் போடுறதுக்கு, கரெக்டா? ஸோ அதுதான் வந்து என்னது, வெஜிடேட்டிவ் ஃபேஸ். ஹியூமன்ஸ்ல எப்படி ஒரு சைல்டு வந்து நியூவா பார்ன் ஆகுது, அந்த சைல்டு என்ன இருக்கு, இனிமே தான் வளரணும். அதோட பிசிக்கலாகவும் சரி மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி எல்லாமே இனிமே தான் வந்து மெச்சூர் ஆகணும். அதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ஃபேஸ். ஓகேவா? வெஜிடேட்டிவ் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ், அதுதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ஓகே, வெஜிடேட்டிவ் ஃபேஸ் வந்து பிளான்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா அது வெஜிடேட்டிவ், இப்போ ஹியூமன்ஸ்ல இருந்துச்சுன்னா அது பேர் ஜுவனைல் ஃபேஸ். ஓகேவா? ஸோ ரெண்டு ஃபேஸ். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்னா வந்து ஒரு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஹியூமன் வந்து க்ரோ ஆகி ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி, தே ஹவ் அட்டெண்டட் பியூபர்ட்டி, ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி. பிளான்ஸும் அப்படிதான், அது க்ரோ ஆகி இப்போ ஒரு ஃப்ளவரிங் ஸ்டேஜ்க்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். இப்போ ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ் அனிமல்ஸ்ல பார்த்தோம்னா ரெண்டு ரீப்ரொடக்ஷன் இருக்கும், சீசனல் ரீப்ரொடக்ஷன், கண்டினியூஸ் ரீப்ரொடக்ஷன். இப்போ கண்டினியூஸ் ரீப்ரொடக்ஷன்னா வந்து நம்ம ராபிட்ஸ், மவுஸ், கினி பிக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா கண்டினியூஸாக எவ்ரி த்ரீ மந்த்ஸ், எவ்ரி டூ மந்த்ஸ் வந்து குட்டி போட்டுகிட்டே இருக்காலும், உங்களுக்கு ஃபைவ்லேருந்து டென் குட்டிஸ், ஃபிஃப்டீன் குட்டிஸ் வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் வந்து கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ், குட்டி போட்டுகிட்டே இருப்பாங்க, வேலையே வந்து அதுதான். ஓகேவா? பட் சீசனல் ப்ரீடர்ஸ், சீசனல் ப்ரீடர்ஸ்லாம் என்ன அர்த்தம்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் குட்டி போடுறது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து சீசனல் ப்ரீடர்ஸ். இப்போ ஹியூமன்ஸ்னால் என்னது, சீசனல் ப்ரீடர்ஸ். பிகாஸ் அந்த ப்ரெக்னென்சியோட டைமே எப்படி ஆல்மோஸ்ட் நிறைய டைம் எடுக்குது, அது ஒரு ஒன் இயர்க்குள்ளே தான், 1 இயர் எக்ஸ்டெண்ட் ஆகலனாலுமே 1 இயருக்கு ஒரு பேபி தான் வந்து ஈல்ட் ஆக முடியும். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், ட்வின்ஸாக வர்றது, த்ரீ பேபிஸாக வர்றது, குவாட்ரப்ளெக்ஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்ட். பட் அந்த டைம் லிமிட் சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் வந்து இந்த சீசனல் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் மேமல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேமல்ஸ் எல்லாமே வந்து இந்த சீசனல் ப்ரீடர்ஸ் தான். பட் ஆனால் கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் வந்து மோஸ்ட்டாக இந்த ராடன் ஃபேமிலி வந்து கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ். நெக்ஸ்ட் செனசன்ட் ஃபேஸ். செனசன்ட் ஃபேஸ்னா எப்படி, ஹியூமன்ஸில் ஹியூமன்ஸில் வந்து வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்துருச்சு, பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேபி வந்து வளர்ந்து ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் இந்த பேபி வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஓகேவா? அப்போ அப்பா அம்மாவுக்கு என்ன ஆகும், ரொம்ப வயசாகிடும், கரெக்டாக? தே வில் எக்ஸீட் 60-70 இயர்ஸ் வரைக்கும் ஆகிடும். அப்படி ஆச்சுன்னா இவங்கெல்லாம் செனசன்ட் இண்டிவிஜுவல்ஸ், ரொம்ப வயசாகி போச்சு, ரீப்ரொடக்ஷன் கேனாட் ஹேப்பன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜும் இவங்க பார்த்துட்டாங்க, செகண்ட் ஸ்டேஜும் இது பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் செனசன்ஸ். செனசன்ஸ் தான் என்ன அர்த்தம்னா நியரிங் டு டெத் ஸ்டேஜ்னு அர்த்தம். ஓகே, இதுதான் அது ஒரு கடைசி லைஃப், ஒரு கடைசி சைக்கிள் ஆஃப் த லைஃப், அதுதான் செனசன்ஸ். ஹியூமன்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி அதுதான் வந்து செனசன் ஃபேஸ். ரீப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு இதுக்கப்புறம் நோ மோர் ரீப்ரொடக்ஷன்ற ஸ்டேஜ் தான் வந்து செனசன் ஸ்டேஜ். ஆல் ரைட், ஸோ நம்ம வந்து சாப்டர் 1 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ உங்கள் நீங்கள் ஓகே, எஸ் இது நான் சொல்லணும்னு நினச்சேன், ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அண்ட் பீப்புள் வந்து ஃபியூ ஆர் காலிங் மீ அஸ் மேம் அண்ட் தி அதர் ஃபியூ ஆர் காலிங் மீ அக்கா. ஐ டோன்ட் மைண்ட், யார் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க, அக்கானும் கூப்பிடுங்க, மேமும் கூப்பிடுங்க, ஐம் நாட் பாதர். பட் ஆனால் தேங்க் யூ ஆல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி வர்ச்சுவலாக எனக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க யூடியூப்பில் அப்படின்னு. தேங்க்யூ, கீப் கோவிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ. Take care. Thank you.